சரிங்களா விஜயலட்சுமி கிட்டே நடந்துக்கிட்டாரு ஜோதி ஜோதிமணிகிட்ட பேசுகிறாரு அவனை தொல்லை கொடுத்துடனான்னு கேட்குறாரு உனக்கு கையப்பிடிச்சி எழுத்துனா உனைய கூப்பிட்டனான்னு கேட்குறேன் இது எவ்வளோ ஆபாசமான மொத்தமான நபர்கள்லாம் இவர் அவரு இவருனாலும் பேச முடியாதுங்க இவரெல்லாம் அவன் இவர் தாங்க பேசணும் அவர் உரிமையில பேசணும் ஓகே நீங்களும் பேசலாமான்றேன் அப்படி தான் ஐயோ இப்படிப்பட்ட நபர் அதனால் நான் உனக்கு கையை பிடிச்சி எழுத்துனான்னு கேட்க வேண்டியதானே இல்லை உனக்கு கூப்பிட்டனான்னு கேட்க வேண்டியதானே இது இது இப்படி ஒரு கேடுகட்ட ஒரு கோமாளியை ஒரு மனநோயாளியை ஒரு முட்டாளை எப்படி தலைவர்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆமா கெட்டவெல்லடி கேடு கெட்டவன் அப்படின்னு செயலை தூக்கி விட்டு சட்டை இல்லாம அரை நிறுவனமா போஸ் கொடுத்தது யாரு கருவியில் வளர்ப்பு நாய் செல்ல பிராணி இப்படி பல பேர்களில் சொல்லலாம் ஏங்க ஒரு நேர்மையற்ற மனுஷனை எப்படி நீங்க எப்படினாலும் சொல்லலாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பேரறிவாளர் ஒரு நாள் சிறையில் இருக்கல அவர் வெளியவே தான் இருக்கார் இதை பத்தி பேசுவதற்கு சீமான் தயாரா ஏன் இதை பத்தி பேச மாதிரி ஏன் மறைக்கிற ஏன் மறைக்கிற ஏன் சுப்பிரமணிய சாமி தொடர்பு இல்லை பத்தி பேச சொல்லுங்க ஏன் சுப்பிரமணிய சுவாமியை பத்தி வாய் திறக்க மாட்டேங்குது சீமா ஏன் வாய் திறக்கல அந்த வாய் என்ன போச்சு வணக்கம் வணக்கம் பேரன் விடுதலைங்கிறது ஒரு பெரிய பேசும் பொருளாக இருக்கிறது இப்போ சீமாவில் அது குறித்து கூடுதலாக கருத்து சொல்றாரு ராஜீவ்காந்தி என்ன தியாகியா அப்படின்னு கொஸ்டின் இருப்பார் இப்போ இது ஒரு முரண்பாடான தான் முதல்ல பேரறிவாளர் விடுதலையே இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இல்லை பேரறிவாளன் விடுதலை தமிழ் புலிகள் வரவேற்கிறோம் அவர் வந்து நிரபராதி என்பதில் தமிழ் புலிகளுக்கு மாற்று கருத்து இல்லை பேரறிவாளனுடைய வருகையை கொண்டாடுகிறோம்னா தமிழ் புலிகள் கொண்டாடுகிறோம் அதில் எங்களுக்கு கருத்து இல்லை ஆனால் ராகுல் காந்தி இது சம்மந்தமாக ஒரு ட்வீட் போடுறாரு என்னுடைய தந்தையுடைய மரணத்துக்கு நான் வந்து அதை மன்னிச்சுட்டேன்னு சொல்கிறாரு இதை தமிழர்கள் வரவேற்கக்கூடியது தான் நல்ல பண்பாக இருக்கும் நாங்கள் அதை வரவேற்கிறோம் அந்த வார்த்தையை வரவேற்கிறோம் அதாவது ராஜீவ்காந்தி முரண்பாடு இருக்குது ராஜீவ்காந்தியுடைய நடவடிக்கையில் முரண்பாடு இருக்குது ராஜீவ்காந்தி செய்த தவறுகளில் முரண்பாடு இருக்குது இங்கேருந்து அமைதிப்படி அனுப்பிவிட்டது இது இந்த மாதிரியான முரண் இதெல்லாம் மறுக்க முடியாது மன்னிக்க முடியாது அதே சமயத்தில் ராஜீவ்காந்தி என்கிற தனிநபர் மட்டுமே அதுக்கு பொறுப்பான்னா இல்லை இங்கே சீமான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி என்கிற தனிப்பட்ட நபருக்கு மட்டுமே பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியலை இங்கே வந்து விதைக்க பார்க்குறாரு அது தவறு இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையே தமிழர்களுக்கு எதிரானதா ஈழத்தமிழர்களுக்கு எதிரானது தான் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையே ஈழத்தமிழர்களுக்கு எதிரானது தான் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஈழத் வந்து இங்கே குடியுரிமை மறுக்கப்படுகிறது இது காங்கிரஸ் கொண்டு வந்ததா இது பாஜக அரசு தான் ஆக இது எப்படி வருதுன்னா வெளியுறவு கொள்கை ஈழத் எதிராக இந்திய வெளியுறவு கொள்கை இருக்கிறது இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை இருக்கிறதுனால இந்த எதிர்ப்புணர்வுக்கு ஆயுதங்களை வழங்குறாங்க அங்கேருந்து படைகளை அனுப்புகிறாங்க இதெல்லாம் இந்தியாவுடைய நிலையிலிருந்து தான் எடுக்கிறாங்க ராஜீவ்காந்தி என்கிற தனிநபுராலேயோ அல்லது வாஜ்பாய் என்கிற தனிநபராலேயோ மோடி என்கிற தனிநபராலையோ எடுக்கப்படுற முடிவு கிடையாது முதல் சீமான அதை புரிஞ்சுக்கணும் சீமானுக்கு கொடுக்க பார்த்து அசைன்மெண்ட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸுக்கு எதிராக செயல்படணுங்கிற ஒரு நடவடிக்கை இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு அது அந்த அடிப்படையில் அவர் பேசுகிறார் அதை நாங்கள் எதிர்க்கிறோம் ஸ்டாலின் வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவருடைய அடிப்படையில் வந்து நல்லா ஆள் இரங்கல் தெரிவிக்கிறாரு கதறி எழுதுகிறாருங்க சீமானே தன்னுடைய தந்தைக்கு தன்னுடைய தந்தை இறப்பு வந்து கதறி எழுதார் கதறி எழுத தவறுன்னு சொல்லலை இந்த உணர்வு ராகுல் காந்தி இருக்கக்கூடாதா அவர் எந்த அடிப்படையில் மரணம் அது அது வேறு இதுதான் அது கொடுத்து நான் பேச இங்கே வரல ஆனால் ஒரு தந்தை ஒரு மகனுடைய நிலையிலேருந்து அவர் வந்து மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதை கடந்து போகிறத விட்டுப்பட்டு அதை விமர்சிப்பது நீ யார் எங்களை மன்னிக்கிறதுன்னு கேட்குறது எப்படி சரியாக இருக்கும் ஒன்றும் சொல்ல போனால் சீமானை ஏதோ தமிழர்களால் சேர்ந்து ராஜீவ்காந்தியை கொண்டது போல் இங்கே பேசிக்கிட்டு இருக்காரு என்ன இருக்கிறோம்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து கடந்த காலங்களில் பார்லிமெண்ட்லேயே ஒரு வார்த்தை பதிவு பண்ணியிருக்காரு அரசியல் தவறுகளில் இரண்டு பேர் நாங்கள் கலந்துருக்கோன்ற வார்த்தையை பார்லிமெண்ட்டில் பதிவு செஞ்சுருக்காரு இது கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம் ஒன்று இன்னொரு முறை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சமீபத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய எழுதி அந்த புத்தக வெளியீட்டு கூட ஒரு வார்த்தையை பதிவு பண்ணாரு தமிழ்நாட்டில் என்னுடைய தந்தையினுடைய ரத்தம் கலந்துருக்கிறது பார்லிமெண்ட்டில் ஒரு நேர்காணலில் கூட நான் ஒரு தமிழன்ற அடிப்பில் எந்த அடிப்பில் சொன்னேன் இந்த அடிப்பில் தான் சொன்னேன்றத கூட அவர் பதிவு பண்ணியிருக்காரு இந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு நபரை இப்படி விமர்சிப்பேன் நீ யார் எங்களை மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு யார் ஏதோ இவர் தன்னுடைய தன்னை ஒரு பேரறிவானாக அது ஏற்கனவே பிரபாகரனை தன்னை நினச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ தன்னை ஒரு பேரறிவானாக தன்னை நினச்சிக்கிட்டு இப்படி பேசுறது வந்து அயோக்கியத்தனமானது அவ அறிவுகட்ட தன்னை அரசியலுக்கு அறிவு அரசியல் நாகரிகமற்ற கோமாளித்தனமானது இதை வந்து நாங்கள் வன்மையாக சீமன் தரத்தை வன்மையாக கண்டிக்கணும் இது முழுக்க முழுக்க உளவுத்துறை ராவ் உளவுத்துறை ராவுடைய அடியாளாக ஏஜெண்டாக செயல்படுவதைய பண்பு தான் இது அவருடைய பேச்சினுடைய விளைவு அப்படி தான் எனக்கு தெரியுது அந்த அடிப்பில் தான் அவருடைய வந்து பேசுகிறாரு ஏன்னா அப்படி ஒருத்தர் குற்றம் சாட்ட அப்படி தான் குற்றஞ்சாட்ட முடியும் அவருடைய அவருடைய நடவடிக்கை பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் நீங்கள் நூறு ஒரு நல்லது நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணும் அதாவது ராஜீவ்காந்தி படுகொலையில் விமர்சி விச விசாரிக்கப்படாத நபர் சந்திரசாமி சுப்பிரமணியசாமி சுப்ரீம் பவர் உள்ளவர்கள் அவங்க அந்த பூனூல் பவர் இருக்கு அவங்களுக்கு யாருக்கு சுப்பிரமணியசாமிக்கு பூநூல் பவர் இருக்குது ஆனால் நீங்கள் சீமான சாதனை நினைச்சுறாங்க பூநூலை பாதுகாக்கக்கூடிய திரா தூணு பூநூலை பாதுகாக்கக்கூடிய சித்தாந்தம் இவர்கிட்ட இருக்குது பூனூலுக்கு எதிராக திராவிட இயக்க சித்தாந்தத்தை அளிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவிதான் சீமான் அந்த அடிப்படையில் சீமான் வந்து ஒரு சுப்ரீம் பவர் உள்ளவர் தான் ஏன்னா ராஜீவ்காந்தியை படுகொலையில் ராஜீவ்காந்தி படுகொலையில் சுப்பிரமணிய சாமிக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லியுமே விசாரிக்கப்படாத நபர் சுப்பிரமணியசாமி ராஜீவ்காந்தியை நாங்கள் தான் கொண்டோன்னு சொல்லும்போது இதுவரை சீமா அதான் சுப்ரீம் பவர் உள்ள நபராக இருக்காரு அப்படி பேச முடியாதுல்ல அவர் வந்து ஒரு உணவுபூர்வமா பேசு எடுத்துக்க மாட்டீங்கன்னா என்ன உணர்வு உணர்வுபூர்வ மேலே உணர்வு என்ன ஒண்ணுமில்ல அந்த 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 யார் யாரெல்லாம் விசாரிக்கப்படணும் இவர் சொல்றாருல என் தம்பி பேட்டரி வாங்கி கொடுத்தான் அவனுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்றாருல ஏன் சுப்பிரமணிய சாமி தொடர்பு இல்லை சுப்பிரமணிய சுவியை பத்தி பேச சொல்லுங்கள் ஏன் சுப்பிரமணிய சாமியை பத்தி வாய் திறக்க மாட்டேங்கிறார் சீமா ஏன் வாய் திறக்கல அங்க வா எங்க போச்சு வாய் எங்க போச்சு ஏன் சந்தோஷ வாயை பத்தி ஏன் பேசல சந்திரசாமியை பத்தி பேச சொல்லுங்க இதுக்கே சார் இது நியாயத்தை சொல்றேன் உங்கள்கிட்ட நியாயத்தை உங்கள்கிட்ட வெளிப்படுத்துறேன் இதுதான் நியாயமான கேள்வி இந்த கேள்வியை கேட்பதற்கு சீமான் தயாரா இந்த கேள்வி கேட்பதற்கு சீமான் தயாராங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு சுப்பிரமணிய சாமி விசாரிக்கலான்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் விசாரிக்க சொல்வதற்கு ஒரு அறிக்கை விட வேண்டியது அவங்க இதை பத்தி பேச வேண்டியதானே இன்னைக்கு திராவிட முன்னேற்றங்களை கடுமையை விமர்சிக்கிறாரு திராவிட அதாவது இந்தியா வந்து இங்கிருந்து அமைதிப்படையை அனுப்பும் போது திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அரசு அன்னைக்கு கருணாநிதி கருணாநிதி அவர்களுடைய கூடிய திமுக எதிர்ப்பு தரலையா அமைதிப்படை எதிர்த்து முழக்கப்படலையா ஏன் விடுதலை புலி பிரபாக இது ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலை நேரத்தில் முரசொலி அலுவலகம் எரிக்கப்படலையா விடுதலை புள்ளிகளுக்கு ஆதரவு திராவிட முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லி இங்கே முரசொலி அலுவலகம் இருக்கப்படலையா அறிவாலயம் தாக்கப்படலையா திமுக தொண்டர்கள் தாக்கப்படலையா திமுக கொடை கொடிக்கும்போது வெட்டி சாய்க்கப்படவில்லையா

தம்பி பேரவாளன்னு அவனுடைய முயற்சியாக தான் வெளியே வந்திருக்கான் அவனுடைய தாயாருடைய உழைப்பால் தான் வெளியே வந்திருக்கான் அப்படின்னு சில இயக்கங்களுடைய உழைப்பு இருக்குற மாதிரி மேலோட்டமாக சொல்லிட்டு போயிருப்பார் உண்மையிலேயே இதில் எல்லாருடைய எல்லா அரசுடைய நடவடிக்கையும் இருக்குன்றது நமக்கு மாற்றுக்கிறது இல்லை அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் ஏன் நாம் தமிழ் கட்சிக்கே கூட அவருடைய உழைப்புக்கும் பங்கு இருக்குது அதில் நம்ம நம்ம நேர்மையாக நியாயமாக அதை வரவேற்கிறோம் அதே சமயத்தில் திமுகவுடைய உழைப்பை புறக்கணிச்சிட்டு அதை வெளியே அதை 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 பற்றி கண்டுக்காமல் பேசுறது இல்லையா இது இவ்வளோ பெரிய அயோக்கிய இப்போ நாம் தமிழருக்கு இருக்கிற பங்கு நான் சொல்கிறேன் ஏன்னாட்டு அந்த நேர்மை இருக்குது சீமான்டையே அந்த நேர்மை இல்லை ஒரு உயர் ஒரு சிறந்த வழக்கறிஞரை முன் வச்சு அந்த இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மாநில அரசுகளுக்கும் தேவையான ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க கவர்னர்கள் மாநில அரசு அமைச்சரவனுடைய முடிவுகளில் வந்து தலையிட முடியாது தலையிடக்கூடாது அதை வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் மேன் அதை ஏற்கனவே சொன்னது தான் ஸ்டாலின் சொன்னவர்களா அதை தான் எனக்கு நீதிபதினு சொல்லியிருக்காங்க இந்த தி இந்த அவர் அவர்கள் அதாவது தமிழக அரசு முன்மொழிஞ்ச தமிழக அமைச்சரவை முன்மொழிஞ்சதே ஜனாதிபதிக்கு அனுப்பணும் அதுதான் அவருடைய வேலை ஜனாதிபதி கவர்னருக்கு மிகப்பெரிய குட்டு வைக்கப்பட்டிருக்கு மாநில அரசுடைய உரிமை இருக்கு இது வரவருக்கு சீமன் தயாரா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பேரறிவன் ஒருவாத சிறையில் அவர் வெளியவே தான் இருக்கார் இதை பற்றி பேசுவதுக்கு சீமான் தயாரா ஏன் இதை பற்றி பேச மறக்க ஏன் மறைக்கிற ஏன் மறைக்கிற திமுக மீது மட்டுமே குற்றஞ்சாட்டிக்கிட்டு இருக்கேன் நீ யாருடைய ஆள் நீ யாருடைய ஏஜெண்டு அதை தான் நான் முன்னாடி உங்கள்ட்ட சொன்னேன் திராவிட இயக்க சித்தாந்தங்களை வீழ்த்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்தக்கூடிய கருவி இன்னும் சொல்ல கருவியில் வளர்ப்பு நாய் செல்ல பிராணி இப்படி பல பேர்களில் சொல்லலாம் ஏங்க ஒரு நேர்மையற்ற மனுஷனை எப்படி எப்படினாலும் சொல்லலாங்க ஒரு நேர் அரசியல் நேர்மை இல்லாத நபருங்க இவரு ஒரு அரசியல் நேர்மை வேணாமா இவர் பிஜேபியினுடைய செல்லப்பிராணி ஆர்எஸ்எனுடைய செல்லப்பிராணி இன்னும் சொல்ல போனால் ராவுனுடைய அடிவரடி சரிங்களா இவர் வந்து யார் யாரு மூலயமா செயல்படுறாருன்னு அங்கே தெரியும் அதான் நான் சொல்கிறேன் சமீபத்தில் மே பதினேழு இயக்கம் திருமுருகன் காந்தி அவர்கள் மே பதினேழு இயக்கம் திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளிவாய்க்கு சமூகம் நிகழ்ச்சி நடத்துகிறாரு அவருடைய நிகழ்ச்சிக்கு தடை சீமான் நிகழ்ச்சிக்கு தடை இல்லை இது எந்த அழைப்பில் வந்துச்சு ஏன் திருமுருகன் காந்திக்கு தடை செய்யப்படுது திருமுருகன் காந்தியே பேச விடாம தடுக்கிறாங்க சீமான பேச விடுறாங்க இது யார் செய்யறா ஒன்றிய அரசு அதான் சொல்றாங்க சுப்ரீம் பவர் உள்ளவங்க சீமானு சுப்பிரமணிய சாமியை போல் சுப்ரீம் பவர் உள்ளவர் சீமான் ஒன்றிய அரசு வழி நடத்திக்கிட்டு ஒன்றிய அரசு வழி நடத்திக்கிட்டு ஆதாரம் அதான் சொல்றாங்க திருமுருகன் காந்தியை பேச விடலங்க சீமான பேச விடுறாங்க இது எந்த அடிப்பில் பேரை வாழ்ந்த முப்பது வருஷம் சிறையில் வச்சிருக்காங்க சுப்பிரமணியம் விசாரிக்க விடலங்க அதான் அவர் பூனூல் பவர் உள்ளவர் இவர் பூனூலுக்கு ஆதரவான பவர் உள்ளவர் ஆதரவாக செயல்படுறதுனால இவருக்கு இவருக்கு ஒரு பவர் இருக்கு ஒன்றிய அரசு உளவுத்துறை இவரை பாதுகாத்துட்டு இருக்கு நான் தான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் ராஜீவ் காந்தியை நாங்கள் தான் கொன்னு சொல்லியிருக்காருங்க ஒரு ஒரு முன்னாள் பிரதமரை சரிங்களா அது யாராக இருந்துட்டு போட்டோம் ஒரு இந்தியாவுடைய பிரதமர் நடந்திருக்காரு சரியா அவர் காங்கிரஸ்காரும் பாஜகாராக இருந்துட்டு போட்டோம் பிரதமராக இருந்திருக்காரு இல்லையா ஒரு பிரதமரை நான் தான் கொண்டுன்னு சொன்னவரை இன்னும் வரை கைது செய்யப்படலையா விசாரிக்கப்படலையா இது எந்த அடிப்பில் நடக்குது தடை ஒருத்தர் தடையிலங்குன்னு இயக்க இயக்கங்களுக்கு ஒரு ஒரு பார்வையும் அரசியல் கட்சிக்கு ஒரு பார்வை இல்லை அதாவது சீமான் பேசுவது யாருக்கு எதிராக இருக்கும்னா திராவிட திராவிட இயக்க சித்தாந்தங்களுக்கு எதிராக இருக்கும் அது பாஜகவை வளர்ப்பதற்கு பயன்படும் ஆர்எஸ்எஸை வளர்ப்பதற்கு பயன்படும் திருமுருகன் காந்தி அவர்கள் பேசுவது ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு எதிராக இருக்கும் எனவே சீமானை பேச விடுறாங்க திருமுருகன் காந்திக்கு வாய்ப்பு சட்டம் போடுறாங்க அடுத்து கைது செஞ்சு திருமண மண்டலத்தில் அடைக்கிறேன் அரசியலில் இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு நான் சீமான் பாலியல் சொன்னால் நீங்கள் நுட்பமும் வழங்கணும் தம்பி நீங்கள் நுட்பமாக வழங்கிக்கணும் தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன் சிறையிலேயே பரோல் தொடர்ச்சியாக பரோல் கொடுத்துருக்காரு இதெல்லாம் த திமுக அரசு தான் செஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி இந்த கருணாநிதி அவர்களும் செய்யலை ஜெயலலிதா அவர்களும் செய்யலை எடப்பாடி அவர்களும் செய்யலை பரவல் கொடுக்கலாம் பயந்துகிட்டு இருந்தாங்க இப்படி பரவல் கொடு தொடர்ச்சியாக பரவல் கொடுத்து நிரந்தரமாக திமுக அரசே விட்டுக்கூடாதுன்றதுக்காக தான் சுப்ரீம் கோரோட சுப்ரீம் கோர்ட்டே அச்சப்பட்டு வெளியிட்டதாக கூட நான் நினைக்கிறேன் இது சுப்ரீம் கோர்ட்டோட முடிவாக இருக்கட்டும்ன்ற அடிப்பில் கூட இதை அது என்னுடைய கருத்து இது சரிங்களா அந்த அடிப்படையில் வந்து பாருங்கள் இப்போ ஒன்றும் இல்லை பேரையவாளன் வந்தார் திமுக தலைவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்டி பிடிக்கிறார் இதை கூட விமர்சனமாக நாங்கள் இதில் இது ஒரு வகையான உணர்வு அவருக்கு இருக்கக்கூடிய உணர்வை வெளிப்படுத்தினார் இது திராவிட இயக்க மாடலில் இது ஒரு வகைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு ஸ்டாலின் அவர்கள் கட்டிப்பிடிச்சது கூட கே சலரி காங்கிரஸ் தலைவர் காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவர் கே என்ன சொன்னார் என்ன சொல்லியிருக்காருன்னா காங்கிரஸ் தலைமை திமுகவோட உறவை துண்டிக்க சொன்னால் உடனே உறவை துண்டிச்சுருவோம் துண்டிக்க சொல் செய்வோம் சொல்லுவோம் அப்படின்னு கடுமையாக பேசியிருக்காரு இன்னும் சொல்ல போனால் தேசல காங்கிரஸ்காரர்கள் சமூக ஊடகங்களில் பேசுகிறாங்க உங்கள் அப்பா வந்து அப்படி கட்டிப்பிடிப்பியா ஒரு பிரதமர் கொலகாரனை கண்டி கொண்டாடுவியா கட்டிப்பிடிப்பான்னு கேட்டு காங்கிரஸ்காரர்கள் திமுக தலைவருக்கு எதிராக பேசுகிறாங்க நடந்துக்கிறாங்க அப்போ போட்ட ஒரு நபரை இதெல்லாம் பேசுவதற்கு ஏன் இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி நேர்மையான விஷயங்கள் ஏன் பேசலை ஏன் சீமான் பேசலை முழுக்க முழுக்க திமுக எதிர்க்கிறதுலேயே ஏன் கூறியாக இருக்கிற அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை பாராட்டணும்ல நேர் பாராட்டுவதில் கூட நேர்மை இருக்கணும்னு சொல்கிறோம் நேர்மையற்ற முட்டாளாக இருக்கிறாரு சீமானுன்னு சொல்கிறோம் சார் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்போ சோதிமணிக்கும் சீமானுக்கும் அதில் கூட ஒருமையிலே பேசிக்காரு நான் பாலை பக்கத்தில் இருந்து பார்த்தியாலும் கேட்குறாருல ரொம்ப இப்படி அலந்துரும்ல இவ்வளவு மோசமான ஒரு நபரை தமிழ்நாட்டில் ஒரு தலைவராக சில என்ன சொல்கிறது மனநோயாளிகள் தான் ஏற்றுக்க முடியும் நம்மளாம் ஏற்றுக்க முடியாதுங்க இப்படி அதாவது ஒரு எம்பி அவங்க உண்மையை தான் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து நீங்கள் ஒரு பாலியல் குற்றவாளின்ற வார்த்தை வந்து ஒன்றும் தவறாக ஒன்றும் பதிவு செய்யலை குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா விஜயலட்சுமி என்கிற ஒரு நடிகை சீமான் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்களா இல்லையா சரி அவர்கள் வெறுமனே குற்றச்சாட்டு சொல்கிறது மட்டும் மட்டுமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமா மாமா கெட்ட வெள்ளடி கேடு கெட்டவன் அப்படின்னு செய்யினை தூக்கி விட்டு சட்டை இல்லாமல் அரை நிறுவனமா போஸ் கொடுத்தது யாரு சீமான் இருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா வீடியோவா தமிழக மக்களே பார்த்தாங்க அந்த அடிப்படையில் தான் அந்த அம்மா கேட்குறாங்க அவர் ஒரு பாலியல் குற்றவாளின்னு சொல்கிறாங்க விஜயலட்சுமி குற்றச்சாட்டை மட்டுமே பயன்படுத்தி சொல்லல இவர் வெளிப்படையாகவே ஒரு செயினை போட்டு அரை நிர்வாணமா நின்று மாமா கெட்ட விளையாடி கேடு கெட்டவன்னு சொன்னார் சினிமா டைலாக் வந்துச்சு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழக மக்கள் எல்லாம் பார்த்தாங்க ஜோதிமணியும் பார்த்துருப்பாங்க அந்த அடிப்படையில் தான் ஜோதிமணி அவங்க வந்து இவர் பாலியல் குற்றவாளின்னு சொன்னாங்க அப்போ அந்த அடிப்படையில் சொல்லும்போது இவர் வந்து அதுக்கு எதிர்கொனை எப்படி ஆட்டணும் ஒரு நாகரீகமாக ஒரு ஒரு நாகரீகம் ஒரு ஒரு எம்பி அவங்க ஒரு பெண் வந்து எப்படி கே அந்த சொன்ன விஷயத்துக்கு அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு கூட தெரியாமல் நான் உனையை கையை பிடிச்சி விற்றுனான்னு கேட்க வேண்டியதானே இல்லை உனையை கூப்பிட்டேனான்னு கேட்க வேண்டியது தானே இது 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 இப்படி ஒரு கேடு கட்ட ஒரு கோமாளியை ஒரு மனநோயாளியை ஒரு முட்டாளை எப்படி தலைவர்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள் எந்த அடிப்படையில் ஏற்றுக்கிறாங்க பக்கத்தில் ஒரு பெண் இருந்து சிரிக்கிறாங்க அவருடைய பொறுப்பாளர் பக்கத்தில் இருந்து இருக்காங்க இது இது சிரிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் கூட்டு வந்துடுறாரு ஒவ்வொரு முறையும் பாலியல் குற்றவாளிகள் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ தான் படம் போட்டு காட்டச்சேன் தமிழ்நாடு முழுவதும் ஓ வீடியோ தமிழ்நாடு முழுது பரவுச்சே அரை நிறுவனமா விஜயலட்சுமியோட இருந்து இன்னும் நிறைய அதாவது விஜயலட்சுமி வெளிப்படையாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா இது இது மறுத்து இதாக அறிக்கை விட்டுருக்காரு அவரு இது தவறான அறிக்கை இது தவறாதம்மா கொறை சொல்லிட்டு இருக்காங்க சொல்ல முடியுமா இல்ல இது தவறுனா பாலியல் குற்றவாளி இல்லைன்னா விஜயலட்சுமில வழக்கு போட வேண்டியதானே சீமானு விஜயலட்சுமி கண்டிச்சு வழக்கப்பட வேண்டியதானே ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறாரு எந்த ஏன் என்ன காரணத்துக்காக செய்ய மாட்டேங்கிறாரு அப்ப உள்ள நெஞ்சு குருவுருக்கு உண்மைதான் அது சோதிமணி என்ன சொல்றாங்க மற்ற மாதிரி குறை முன்னு வச்சிருக்காங்க ஆனால் நான் பெண்ணாக இருக்கிறதுனால என்னை இழிவு எடுத்து அவர் வந்து பேசியிருக்காங்க உண்மைதான் உண்மைதான் பெண்ணுன்றதுனால இழிவுபடுத்தி தான் பேசியிருக்காரு மிகவும் கேவலமாக பேசியிருக்காரு உண்மை சீமானை வந்து கைது செய்யணுங்க உண்மையிலே அந்த தோழர்கள் ஜெயதுமணி அவர்கள் வழக்கு பதிவு செஞ்சு அவரை சிறைப்படுத்த முயற்சி எடுக்கணும் இன்னும் சொல்ல போனால் தானாக முன் வந்து தமிழக அரசே வழக்கு தொடக்கணுங்க இப்படிப்பட்ட நபர்களெல்லாம் வளர விடப்படாதங்க ஆர்எஸ்எஸ்டைய கை கூலியாக இருக்கக்கூடிய இந்த நபரெல்லாம் கைது செஞ்சு சிறுவை அடைக்கணும் இல்லைன்னா பணமே காப்பாற்றிலே அனுப்பணும் அதுபட்சம் மணலை காப்பாத்துக்காக அனுப்பணும் இப்படி எல்லாம் மனநோயில் மாதிரி பேசிட்டு கூடாதுன்னு சொல்லி குறைந்தபட்சம் மணலை காப்பாத்துக்காக அனுப்பணும் ஜோதிமணி வந்து என்ன சொன்னால் மானநஷ்ட வழக்கு வேன் அவங்களை வந்து கைது ஏன்னா அதில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்க அந்த கரூர் தொகுதி மக்கள்லாம் மானம் கட்டவர்கள்ன்ற மாதிரி பேசியிருக்காரு அதையும் பதிவு பண்ணியிருக்காரு உங்களை ஓட்டு போட்டவெல்லாம் ஆமாம் மானங்கட்டை இதையும் சேர்த்து அதாவது கரூர் மக்களை மட்டும் இழிவு கரூர் மக்களையும் இழிவுபடுத்தியிருக்கிறாரு அந்த ஜோதிமணி எம்பியும் இழிவுபடுத்தியிருக்கிறாரு உரிமையில் பேசியிருக்காரு ஒரு இது இவ்வளோ மோசமான வார்த்தை பாருங்கள் நான் உடைய தொல்லை பண்ணலாம் அப்படின்னா அப்போ இவருடைய மனநிலை மனசில் என்ன இருக்குது ஒரு பெண்களை பற்றி தவறான ஒரு எண்ணம் இருக்குது இவர் அதான் சொல்கிறோம்ல இவர் வந்து உண்மையிலே பாலியலில் பாலியல் அதை சினிமா துறையிலேருந்து வந்த நபர் இவர் இன்னும் அந்த துறையிலேருந்து அந்த 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 பாலியல் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில நபர்கள் எல்லாரையும் சொல்ல முடியாது சில நபர்கள் மோசமாக இருப்பாங்க அந்த மோசமான நபர்கள் இவர் ஒருவராக தான் இருந்தார் ஏன்னா அந்த அடிப்பில் அந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா உடனே மாதிரி நபரெலாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்காங்க பாரு அப்புடின்னு அந்த ஓட்டு போட்ட மக்களையும் இழிவுபடுத்தி பேசியிருக்காரு பேசியிருக்காங்கன்ற எடுத்துக்கலாம் அதுக்காக வந்து ஒட்டுமொத்தமாக சீமான் வந்து அவர் வந்து நான் எடுக்க முன்னெடுக்கிற அரசியலுக்கு வந்து பதில் சொல்லுங்கிறார்கள அது சொல்ல மாட்டாங்க என்ன ஒரு அரசியல முன்னெடுத்திருக்காரு என்ன அரசியல் முன்னெடுத்திருக்காரு பாலியல் அரசியல் தான் முன்னெடுத்திருக்காரு இவர் முழுக்க முழுக்க அதுதான் இவருடைய அரசியல் அதாவது இவ்வளவு மோசமான நபர்கள்லாம் இவ அவர் இவர்கள்லாம் பேச முடியாது இவர்கள்லாம் அவன் இவர் பேசணும் அவர் உரிமையில பேசணும் ஓகே நீங்களும் பேசலாமான்றேன் அப்படித்தான் ஐயோ இப்படிப்பட்ட நபர் அதாவது அவர் பேசுன தவறுன்னு சொல்ல வரேன் அவர் பேசுன தவறுன்னு நாங்க பேசுனது சரிதாங்க இல்லை அவர் பேசுனா உரிமையில் பேசுனது தவறுன்னு ஏற்றுக்கல அதே மாதிரி நீங்களும் உரிமையில் பேச முடியாது ஒரு பெண்ணை ஒரு எம்பியை ஓட்டு போட்ட மக்களை இழிவுபடுத்தக்கூடிய அந்த மோசமான கேடுகட்ட நபரை நபர் அவனை போய் அவையவேன்னு சொல்லாமல் அவர் ஒரு நாங்கள் சொல்ல முடியும் என்னங்க மரியாதை கொடுக்க முடியும் நம்ம ஏதாவது சொல்ல அவை வந்து சொல்ல முடியும் இவரெல்லாம் அவர் இவர்னு சொல்ல முடியாதுங்க அவ்வளவு தூரம் கேடு கேட்ட ஒரு நபருங்க பண் அதான் சொன்னேன் ஏற்கனவே சொன்னதான் பணத்துக்கு பீத்திங்கக்கூடிய நபருங்க அவர் அதாவது அவர் அதை நம்ம சொல்கிறோம்ல நிறைய இவருடைய கதையெல்லாம் பேசணும்னா இட்லி கதை அப்படி இப்படின்னு சொல்லி பிரபாகரை இழிவுபடுத்தினது பிரபாகரனை ஒரு ஜோக்கர் மாதிரி ஆக்க முயற்சி பண்ணது விடுதலை புலிகள் தலைவர் எவ்வளோ பெரிய நபர் அவரை போய் இவ்வளோ முனியாண்டு ஹோட்டல் ஓனர் மாதிரி ஆக்க பார்த்தாரு ஒரு சப்ளையர் மாதிரி ஆக்க பார்த்தார் சப்ளையர் மாதிரி செயல்பட நடத்தினார் சமையல் மாஸ்டர் மாதிரி பேசுனார் பேரறிவாளனா என்னமோ இழி கிட்டத்தட்ட அவருக்கு இழிவுபடுத்தின விதம் தான் அது ஏன்னா மனுஷன் சொன்னதுக்கப்புறம் இவர் இழிவுப்படுது ஒரு நபரை இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது அவருக்கு தேவையில்லை இன்னும் சொல்ல போனால் ஜோதிமணிங்கிற நபரை வந்து ஒரு பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா இழிவாக பேசுகிறது பாலியல் அதாவது விஜயலட்சுமி நடந்துகிட்ட வித மாதிரியே இந்த தோழரையும் வந்து பேசுகிற விதம் இருக்குல்ல அங்கே இங்கே பேசுகிறாரு சரிங்களா விஜயலட்சுமி கிட்டே நடந்துக்கிட்டார் இங்கே தேவ ஜ பேசுறாரு தொல்லை கொடுத்துருன்னு கேட்குறாரு உனக்கு கையை பிடிச்சிருத்துனா உனைய கூப்பிட்டனான்னு கேட்குறேன் இது எவ்வளோ ஆபாசமானது இப்படிப்பட்ட நபர் தமிழ்நாட்டில் ஒரு தலைவராக இருக்க தகுதி இல்லைங்க தகுதியே கிடையாது இவர் இவரை தனிமைப்படுத்தணும் முதல்ல இவர் இவரெல்லாம் சிறைப்படுத்தணுங்க அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு அப்படிப்பட்ட மனிதனுக்கு வந்து என்றைக்குமே மரியாதை தர முடியாது மரியாதை கிடையாது